புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அடிப்படை சிகிச்சைகளுக்கு கூட வசதி இல்லாத நிலை நீடிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள கிராமப் பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் உயர் சிகிச்சைக்காக மாவட்ட அரசு பொது மருத்துவமனையையே மக்கள் நாட வேண்டியுள்ளது. ஆனால் அரசு பொது மருத்துவமனை எந்த ஒரு வளர்ச்சியும் காணாமல் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையம் போன்றே காணப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மாவட்ட மருத்துவமனையில் ஒரு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை, மருந்து வசதி இல்லை, சரியான உபகரணங்கள் இல்லை. இப்போ தற்சம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் மிஷின் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விபத்துக்கு வந்து பார்க்குறோம், ஸ்கேன் மிஷின் வேலை செய்யலை அப்படிங்கும் போது அவங்க எங்கே மாற்றுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் பிரைவேட் மருத்துவமனைக்கு ஊக்குவிக்கிறதாகவும் அது ஏஜென்டாகவும் தான் இந்த மருத்துவமனை செயல்படுது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள், தினக்கூலிகள், நடுத்தர மக்கள் அரசு மருத்துவமனையையே சிகிச்சைக்கு பெரிதும் நம்பியுள்ளனர். எனவே அரசு உடனடியாக தேவையான வசதிகளை ஏற்படுத்தி மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி மக்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.